கடந்த 10 வருஷத்துல 1000 கோடிக்கு மேல் நிதி திரட்டி இருக்காங்க. பிலாப் மூலமா நீங்க எந்த கட்டணமே இல்லாம உதவி செய்யலாம், உதவியும் பெறலாம். அது ஒரு வக்கீல் இல்ல, ஆயிரக்கணக்கான வக்கீல் இருக்கீங்க இங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா பேசணுங்கிறத அறியாதவன் நான் அல்ல. இந்த காலத்துல சமூக நீதிக்கு மட்டுமல்ல சட்ட நீதிக்கும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு, ஆபத்து ஏற்பட்டிருக்கு. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு அவருடைய வாழ்நாள் ஆசை ஒன்றே ஒன்றுதான், அண்ணனுக்கு பக்கத்தில் ஓய்வெடுக்கணும். சட்டத்தின் சம்மட்டியால அதிமுக அரசோட மண்டைகளை கொட்டி அந்த உரிமையை மீட்டு கொடுத்தவங்க நீங்க தான், இந்த சட்டத்துறை தான். ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு, நமக்கு ஜெயலலிதா மீதோ சசிகலா மீதோ அவருடைய குடும்பத்தினர் மீதோ எந்த தனிப்பட்ட விரோதம் கிடையாது. 1991 ஆண்டுங்கிறது சூறையாடப்பட்டுச்சு. சொத்துக்கள் அரசு பணங்கள் சூறையாடப்பட்டுச்சு. ஜெயலலிதா குற்றவாளின்னு தீர்ப்பளிக்கப்பட்டு அவருடைய வாகனத்தில் இருந்த தேசிய கொடியை கிழற்ற வச்ச வரலாறு தான் நம்முடைய கழக சட்டத்துறை செஞ்சிருக்கக்கூடிய வரலாறு. இந்த ஜெயலலிதாவை புனிதலை போல காட்டுறதுக்கு இன்னமும் சில திட்டமிடுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க சிலரால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட சதி அந்த 2G வழக்கு. ஆனால் அவங்களால் வீசப்பட்ட அனைத்து அஸ்திரங்களையும் தூள் தூளாக்கியவர் தான் இங்கே காலையிலே வந்து இதை துவக்கி வைத்து பேசிய ராஜா அவர்கள். ஆக 2G-யை நோஜி ஆக்கினவங்க தான் நம்முடைய சட்டத்துறை. ஜெயலலிதாவுக்கு தண்டனை தரப்பட்டப்போ பள்ளிகளை மூட சொன்ன உத்தரவுக்கு தடை வாங்கினது நம்முடைய சட்டத்துறை. அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மீது குட்கா வழக்கு, சிபிஐ வசம் ஒப்படைச்சதுக்கு காரணம் நம்முடைய சட்டத்துறை தான். வேளாண்மை சட்டம், 3 வேளாண்மை சட்டம் புதுசாக போட்டிருக்காங்களா மத்திய அரசு. இப்போ அரசு பணத்தை ஏதோ தான் கட்சி பணங்கிற மாதிரி பொங்கல் பெயரை வச்சு ஆங்காக விநியோகிச்சுட்டு இருக்காங்களே. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மீதே நெடுஞ்சாலை துறையில் 6000 கோடி ரூபாய் வரையில் ஊழல் நடைபெற்றிருக்கிறது. சம்பந்தியினுடைய உறவினர்களுக்கு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் சிலர் மீது இன்னைக்கு ஆளுநர்கிட்ட போய் ஊழல் பட்டியலை கொடுத்துருக்கிறவன் அடுத்த பட்டியலும் கொடுக்க போகிறோம். ஏதோ பட்டியலை கொடுத்துட்டு தேர்தலுக்காக சோடிக்கிற நினைக்காதீங்க. தேர்தல் முடிய போகிறது. முடிந்ததற்கு பிறகு நாம் தான் ஆட்சிக்கு வந்து அமரப்போகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை அமைப்புகளில் ஒன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சட்டத்துறையின் சார்பில் சட்ட கருத்தரங்கமும் மற்றும் அரசியல் கருத்தரங்கமும் காலையிலிருந்து இந்த நேரம் வரையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் நானும் பங்கேற்று உங்களிடத்தில் சில கருத்துக்களை எடுத்துச் சொல்லக்கூடிய நல்லதொரு வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். சட்ட கருத்தரங்கம்னு அரசியல் கருத்தரங்கம்னு எதுக்காக பிரித்து போட்டீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சட்டம் பேசினாலே அதில் அரசியலை தவிர்த்து விட்டு இருக்க முடியாது. எனவே அதை பிரித்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வக்கீல்கிட்ட பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும் அப்படின்னு அனுபவம் உள்ளவங்க சொல்லுவாங்க. அது ஒரு வக்கீல் இல்லை, ஆயிரக்கணக்கான வக்கீல் இருக்கீங்க இங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணுங்கிறத அறியாதவன் நான் அல்ல. நீங்க சட்ட ரீதியாக பேசுவீங்க, நான் சமூக நீதியை பேசுறேன். இந்த காலத்தில் சமூக நீதிக்கு மட்டுமல்ல சட்ட நீதிக்கும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு, ஆபத்து ஏற்பட்டிருக்கு. அதனால தான் இத்தகைய கருத்தரங்க நம்முடைய வழக்கறிஞரணி ஏற்பாடு செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் மன்றத்தில் மட்டும் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. நீதிமன்றங்களையும் பயன்படுத்தணுங்கிறது இன்றைக்கு ஒரு நெருக்கடி எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டிருப்பதை போல, நீதிமன்றங்களால் மட்டும் இல்லை மக்கள் மன்றங்களையும் பேசியாகுங்கிற நெருக்கடி உங்களை மாதிரி வழக்கறிஞர்களுக்கும் இப்போ ஏற்பட்டிருக்கு. அதன் விளைவாகத்தான் இந்த கருத்தரங்குகளை ஏராளமான நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாகி இருக்கு. இதை மிக சிறப்பான வகையில் திட்டமிட்டு
அதுவும் நேரத்தில் எழுச்சியோடு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சட்டத்துறையினுடைய தலைவர் நம்முடைய மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் அவர்களையும் சட்டத்துறையினுடைய செயலாளராக பொறுப்பேற்று மிக சிறப்பான வகையில் நாமெல்லாம் பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய கிரிராஜன் அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். தலைமை கழகத்தின் சார்பில் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு துணையாக இணைச் செயலாளர்கள், துணை செயலாளர்கள், தலைமை கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள், அத்தனை பேரையும் இயக்கத்தினுடைய தலைவர் என்ற அந்த முறையில் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக வாசல் இல்லாமல் வீடு கட்ட முடியாதுங்கிறது அதுபோல வக்கீல் இல்லாமல் கட்சியை நடத்த முடியாது. வாசல் இல்லாமல் வீடு இருக்காது, அது வீடாக இருக்காது. அதே மாதிரி வழக்கறிஞர்கள் இல்லாமல் கட்சியை நடத்த முடியாது. அந்த அளவுக்கு வழக்கறிஞர்களுடைய பணி மிக முக்கியமானது, அவசியமானது, மகத்தானது என்பதை நாம் புரிந்து கொண்டாக வேண்டும். வழக்கறிஞர்கள் இல்லாமல் அரசியல் இல்லை, அரசியல் கட்சிகள் இல்லை, அதுதான் உண்மை. எல்லா இயக்கங்களையும் வளர்த்தவர்கள் வழக்கறிஞர்கள் தான். நான் அடித்து சொல்லுவேன், அதற்கு எத்தனையோ உதாரணங்கள் உண்டு. காங்கிரஸ் இயக்கத்தை தமிழகத்தில் வளர்த்தவர் வ.உ. சிதம்பரனார், அவர் ஒரு வழக்கறிஞர். தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் போற்றப்பட்டவர் சிங்காரவேலர், அவரும் ஒரு வழக்கறிஞர். சுயமரியாதை இயக்கத்தோடு முதுகெலும்பா இருந்தவர் நாகர்கோவில் பி. சிதம்பரம், அவர் ஒரு வழக்கறிஞர். நீதி கட்சியில் முக்கிய தலைவராக இருந்தவர் ஆற்காடு ராமசாமி முதலியார், அவரும் ஒரு வழக்கறிஞர். இன்னும் சொன்னால், வழக்கறிஞர்களால் நிரம்பி வழிந்த கட்சி தான் நீதி கட்சி. அந்த வரிசையில் திராவிட முன்னேற்ற கழகமும் வழக்கறிஞர்களால் நிறைந்த கட்சியாக இன்றைக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. மறந்திருக்க மாட்டேங்க, நம்முடைய மூத்த வழக்கறிஞர் வி. பி. ராமன் அவர்கள், அவர் தான் முத முதல்ல வழக்கறிஞர் அணி என்ற ஒன்றை உருவாக்கினார். அது சென்னையில் இருந்துச்சு. சென்னையில் மட்டும்தான் வழக்கறிஞர்கள் அப்போ அதில் பங்கெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வழக்கமாக அது செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அதன் பிறகுதான் ஏஎல்எஸ் ஏஎல் சுப்பிரமணியம், நம்முடைய என்.வி.என். சோமு அவர்கள், கணபதி அவர்கள், சட்டத்துறை மேலே அவங்க எடுத்துக்கிட்ட அக்கறை, செயல்பாடு, அதெல்லாம் தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் அது விரிவடைஞ்சிச்சு. அப்படி விரிவடைஞ்சதற்கு பிறகு அதன் தொடர்ச்சியாக இங்கே என்னுடைய அமைப்பு செயலாளர் இருக்கிறார் ஆர். எஸ். பாரதி அவர்கள், அவரை பற்றி நம்முடைய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார். ஆர். எஸ். பாரதி அவருடைய முயற்சிகளுக்கு பிறகு சட்டத்துறை முழுமை அடைஞ்சதுன்னு சொல்லத்தக்க வகையில் வளர்ச்சி அடைஞ்சது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதேபோல் நம்முடைய சண்முக சுந்தரம் அவர்கள், நம்முடைய மதிப்பிற்குரிய விடுதலை அவர்கள், என்.ஆர். இளங்கோ அவர்கள், வில்சன் அவர்கள், கிரிராஜன் அவர்கள், தலைமைக் கழகத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், மேலும் மேலும் படிப்படியாக இன்றைக்கு ஒரு கம்பீரமாக ஒரு ஆலமரம் போல இந்த இயக்கத்திற்கு ஒரு பக்க தூணாக எல்லாரும் பாராட்டக்கூடிய வகையில் இதை வளர்த்து வந்து கொண்டிருக்கிறார்கள். சுமார் 10,000 மேற்பட்டு இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தமிழகம் முழுக்க வழக்கறிஞர்களாக இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த மேடையில் இருக்கக்கூடிய நீங்கள் தான், இங்கே வீற்றிருக்கக்கூடிய நீங்கள் தான் என்பதை நான் பெருமையோடு, அதே நேரத்தில் நன்றி உணர்வோடு அதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த நேரத்தில் நீதி அரசர்களையும் கொஞ்சம் நினைச்சு பார்க்குறேன். ஒருவர் நம்முடைய பொதுச் செயலாளர் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், நீதியரசர் ரத்னவேல் பாண்டியன் அவர்கள், அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளராக இருந்தவர். அவரை 1974 சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக ஆக்கியவர் முதலமைச்சராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்.
உயர்நீதிமன்ற நீதிபதியாக உயர்வு பெற்று தமிழகத்திற்கு பல பெருமைகளை தேடி தந்தவர் ரத்தினவேல் பாண்டியன் அவர்கள். அதேபோலதான் மாண்புமிகு கோகுலகிருஷ்ணன் அவர்கள் 1969 சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக ஆனார். அதற்கு பின்னால் குஜராத் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்து அவர் ஓய்வு பெற்றார். அதேபோலதான் மாண்புமிகு நீதியரசர் மோகன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாகவும் கர்நாடக உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக உயர்ந்தார். தந்தை பெரியார் அவருடைய 100 விழாவில் நீதிபதியாகவே வந்து கலந்துகிட்ட கம்பீரமான நீதியரசர் தான் மோகன் அவர்களும் வரதராஜன் அவர்களும், மறந்துடவே முடியாது. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் நம்ம எல்லாம் விட்டு மறைந்தப்போ அவருக்கு நினைவஞ்சலி கூட்டத்தை எல்லா தரப்பு தலைவர்களை சான்றோர்களை ஆண்டோர்களை அழைச்சு நடத்தணும். அப்ப நீதியரசர்களை மட்டும் அழைச்சு ஒரு புகழஞ்சலி கூட்டத்தை சென்னையில் பெரியார் திடலில் நம்ம நடத்தணும். அப்போ அதில் கலந்து கொண்ட நீதியரசர் மோகன் அவர்கள் பேசினார், இந்த மேடையில் இருக்கிற ஒரே ஒரு நீதிபதியை தவிர மற்ற அனைவரும் அண்ணா கலைஞரால் நீதிபதியாக ஆக்கப்பட்டவங்க என்று வெளிப்படையாக சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது உங்களை போன்ற வழக்கறிஞர்களை உருவாக்கின இயக்கம் மட்டுமல்ல, நீதிபதிகளையும் உருவாக்கின இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதையும் நான் நெஞ்சு நிமிர்த்தி பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். கழகத்திற்கு துணை செய்கிற அமைப்பாக நான் கருதல. முதல்ல தொடக்கத்தில் துணை அமைப்புன்னு சொன்னேன், இதை துணை செய்கிற அமைப்பாக மட்டும் நான் கருதல. கழகத்துக்கு துணிச்சலை வழங்குகிற ஒரு அமைப்பாகவும் இதை செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதான் முக்கியம். பொதுவாக இது போன்ற அமைப்புகளை துணை அமைப்புகள் தான் சொல்லுவோம். ஆனால் வழக்குங்கிற அணியானது துணிச்சல் தரக்கூடிய அமைப்பாக இருக்குங்கிறத நான் இங்கே பதிவு செய்தாக வேண்டும். இன்றைக்கு அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ஆர் எஸ் பாரதி அவர்கள் சட்டத்துறையில் அவர் ஆட்சி இருக்கக்கூடிய அளப்பரிய பணிகள், அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு அவர் இந்த அளவிற்கு கழகத்தின் அமைப்பு செயலாளராக மாநிலங்கள் உறுப்பினராக உயர்ந்து வந்திருக்கிறார். நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்னது போல தன்னுடைய சொந்த வழக்குகளை விட கழக வழக்குகளை தான் அவர் அதிகம் நடத்தினார். கழகத்தால் தாக்கல் செய்யப்படக்கூடிய எந்த வழக்காக இருந்தாலும் கோர்ட் ஸ்டாம்ப் பேப்பருக்கு அடுத்து ஆர் எஸ் பாரதி பேர் தான் அதில் அதிகம் இருக்கும். அதே போல இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய சண்முக சுந்தரம் அவர்கள் அறிந்த கதைதான், தெரிந்த வரலாறு தான், இருந்தாலும் நான் சொல்லாமல் இருக்கக்கூடாது. அவர் சட்டத்துறை தலைவராக இன்றைக்கு இவர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த நாளை நான் நினைச்சு பார்க்குறேன். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீது போடப்பட்ட டான்சி வழக்கு, அதை தாக்கல் செய்வதற்கான எல்லாவித குறிப்புகளை தயாரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த முயற்சியில் முழுமையாக அவர் ஈடுபட்டிருக்கிறார். தன்னுடைய வீட்டில் அதற்கான பணியில் மும்முரமாக இருந்த நேரத்திலே தான் அவர் கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டார். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தால் இன்னைக்கு அவர் நம்ம இடத்துல இல்லை. நினச்சி பார்க்குறேன், இந்த தியாகத்துக்கு இணையானது வேற என்ன இருக்கு? அதனால தான் இது துணை அமைப்பல்ல, துணிச்சல் அமைப்புன்னு நான் குறிப்பிட விரும்புகிறேன். நீதிமன்றங்களில் உழைக்கிற இந்த துணிச்சல்காரர்கள், இவர்களின் குரல் நாடாளுமன்றத்திலையும் ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் சண்முக சுந்தரம் அவர்களை மாநிலங்களவை உறுப்பினராக்கி நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தார். அதேபோல் ஆர் எஸ் பாரதி அவர்கள், என்ஆர் இளங்கோ அவர்கள், வில்சன் அவர்கள் இன்றைக்கு மாநிலங்களவை பொறுப்பேற்று நம்முடைய குரலாக அங்கே ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொன்னால் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள், அவரும் ஒரு வழக்கறிஞர் தான். காலையில் இந்த மாநாட்டை கருத்தரங்கத்தை துவக்கி வைத்து உரையாற்றிய ராஜா அவர்களும் துணை பொதுச் செயலாளர், அவரும் ஒரு வழக்கறிஞர் தான். அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ஆர் எஸ் பாரதி அவர்கள், அவரும் ஒரு வழக்கறிஞர்.
அதனால் தான் சொல்கிறேன், வழக்கறிஞர் இல்லாமல் கட்சி நடத்த முடியாதுன்னு நான் முதலிலேயே குறிப்பிட்டு காட்டினேன். இவை அனைத்துக்கும் மேலாக எனக்கு கிடைச்ச முதல் வெற்றி சட்டத்துறையின் மூலமாக நான் பெற்றேன். அதனுடைய வாழ்நாளில் என் உயிர் போகிற வரையிலே நான் மறக்க மாட்டேன் அந்த வெற்றியை. தொண்ணூற்றி ஐந்து வயதை கடந்த நம்முடைய தலைவர், இந்த தமிழ் சமுதாயத்திற்காக ஓயாமல் உழைத்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு அவருடைய வாழ்நாள் ஆசை ஒன்றே ஒன்றுதான், அண்ணனுக்கு பக்கத்தில் ஓய்வெடுக்கணும், அண்ணனுக்கு பக்கத்திலே நான் போய் உறங்கணும், அந்த ஆசை. எங்கே அந்த ஆசை நிராசையாக போயிடுமோன்னு நினச்சப்போ சட்டத்தின் சம்மட்டியால் அதிமுக அரசோட மண்டைகளை கொட்டி அந்த உரிமையை மீட்டு கொடுத்தவங்க நீங்கள் தான், இந்த சட்டத்துறை தான், நான் மறக்க மாட்டேன். அன்றைய தினம் நான் என்ன மனநிலையில் இருந்தேன் என்பது எல்லோருக்கும் தெரியும். நீங்கள் எல்லோரும் தலைவரை இழந்து நின்னீங்க. நான் தலைவரோடு சேர்த்து என் தந்தையையும் இழந்து நின்று கொண்டிருந்தேன். ஒரு தலைவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமையும் ஆற்றியாகணும், ஒரு தந்தைக்கு மகன் ஆற்ற வேண்டிய அந்த கடமையும் ஆற்றியாகணும். இந்த ரெண்டையும் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டிய சவாலை அன்றைய தினம் நான் எதிர்கொண்டேன். தலைவரை இழந்திருக்கக்கூடிய இந்த சோகத்தில் இருக்கும்போது அவருக்கான உரிமையை நிலைநாட்ட போராட வேண்டிய நெருக்கடி எனக்கு ஏற்பட்டுச்சு. இடம் தர மறுத்ததால் தடையை மீறி தலைவர் கலைஞருடைய உடலை எடுத்துக்கிட்டு போய் அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு முடிவோடு தான் இருந்தேன். ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய சூழ்நிலை பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதை நினைச்சும் கவலைப்பட்டேன். நம்முடைய தொண்டர்களுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்றும் கவலைப்பட்டேன். அந்த நேரத்தில் நமது எண்ணமும் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போது எனது பாதி பொறுப்பை எடுத்துக்கிட்டு சட்டத்துறை தான் போராடிச்சு. பாதி பொறுப்பும் கூட சொல்ல மாட்டேன், முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டு அந்த சட்டத்துறை தான் போராடிச்சு. மருத்துவமனையில் எல்லாம் அதிர்ச்சியாக உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறப்போ வில்சன் பக்கத்தில் வந்து கேட்டார், வழக்கு தாக்கல் செய்யலாமா? அப்போ என் மனசில் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு, ஒளி தெரிஞ்சிச்சு, ஒரு நம்பிக்கை ஒளி தெரிஞ்சிச்சு. உடனடியாக அது நடக்குமான்னு யோசித்தேன். வித்தின் 12 hours 12 மணி நேரத்துக்குள்ள அந்த உத்தரவு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நம்முடைய வழக்கறிஞர். உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் குழுவாடி ரமேஷ் மற்றும் எஸ் எஸ் சுந்தர் அடங்கிய அமர்வு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கிச்சு. எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது என்ற அண்ணாவுக்கு அருகே ஓயாமல் உழைத்தவன் இங்கே உறங்குகிறான்னு கலைஞருடன் வைக்கிற உரிமையை நிலைநாட்டி கொடுத்தவங்க நீங்கள். அதனால்தான் சட்டத்துறைக்கு என்னுடைய நன்றியை இந்த மாநாட்டில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக நம்முடைய மூத்த வழக்கறிஞர் வில்சன், அவருக்கு துணை நின்ற மூத்த வழக்கறிஞர்கள் நம்முடைய மதிப்பிற்குரிய சண்முக சுந்தரம், விடுதலை, வீரகதிரவன், என்ஆர் இளங்கோ உள்ளிட்ட அனைத்து வழக்கறிஞர்களுக்கும், யார் யார் அதில் ஈடுபட்டார்களோ அத்தனை பேருக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய இதயபூர்வமான வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி சட்டத்துறையினுடைய சாதனைகளை சொல்லிக்கிட்டு இருந்தால் பல மணி நேரம் ஆகிடும். எனவே நேரத்தினுடைய அருமையை கருதி நான் சுருக்கமாக குறிப்பிட விரும்புவது, சட்டத்துறையின் சாதனைக்கு மகுடமாக சொல்லத்தக்கது இன்னொன்று, ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு. நமக்கு ஜெயலலிதா மீதோ சசிகலா மீதோ அவருடைய குடும்பத்தினர் மீதோ எந்த தனிப்பட்ட விரோதம் கிடையாது. என்ன பிரச்சனை? 1991 ஆம் ஆண்டுங்கிறது தமிழகத்தினுடைய இருண்ட காலம். சூறையாடப்பட்டுச்சு சொத்துக்கள், அரசு சொத்துக்கள், அரசு பணங்கள் சூறையாடப்பட்டுச்சு. இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருந்துச்சு. இதுக்கு காரணமானவங்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு இருந்துச்சு.
1996 கழக மாபெரும் வெற்றியை பெற்றோம். எதுக்காக? ஆக தப்பு செய்கிறவங்களுக்கு உடனே தண்டனை வழங்க வேண்டும் என்றுதான் மக்கள் ஒரு பெரிய வெற்றியை திமுக கழகத்திற்கு வழங்கினார்கள். அதான் உண்மை. நாங்கள் சொந்த பலத்தில் நிற்கிறவங்க தானே தவிர அடுத்தவர் பலவீனத்தில் குளிர்காயிறவங்கல்ல என்பதை இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். சென்னை தனி நீதிமன்றங்கள், சென்னை உயர்நீதிமன்றம், டெல்லி உச்சநீதிமன்றம், பெங்களூர் தனி நீதிமன்றம், கர்நாடக உயர்நீதிமன்றம்னு அனைத்து இடங்கள்லையும் கண்கொத்தி பாம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கண்கொத்தி பாம்பா நம்முடைய சட்டத்துறை கண்காணித்த காரணத்தால் தான் 2014 இவங்க 4 பேருக்கும் 4 ஆண்டு காலம் சிறை தண்டனை கிடைச்சது. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பதவியில் இருக்கிற நேரத்தில் நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று தீர்க்களிக்கப்பட்ட வரலாறு நம்ம தமிழ்நாட்டில் இருந்த வரலாறு தான். ஜெயலலிதா குற்றவாளின்னு தீர்ப்பளிக்கப்பட்டு அவருடைய வாகனத்தில் இருந்த தேசிய கொடியை கிழற்ற வச்ச வரலாறு தான் நம்முடைய கழக சட்டத்துறை செஞ்சிருக்கக்கூடிய வரலாறு. இந்த ஜெயலலிதாவை புனிதலை போல காட்டுறதுக்கு இன்னமும் சில திட்டமிடுறாங்க. நான் அந்த பிரச்சனைக்கு கூட அதிகம் போக விரும்பலை. மறைந்தவர், மறைந்தவரை பற்றி விமர்சனத்தை தயாராகல, கலைஞர் அப்படிப்பட்ட பண்பாட்டை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கல, ஜனநாயகத்தை தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் சில ஊடகங்கள் அதை பேசாம மறைக்குதுன்னு சொன்னா 18 ஆண்டு கால சட்ட போராட்டங்கிறது சாதாரணமானதா? அதே போலதான 2G வழக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க திட்டமிட்டு சிலரால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட சதி அந்த 2G வழக்கு. அதனால் மத்திய அமைச்சராக இருந்த ராஜா அவர்கள் பதவி விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டுச்சு. தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டார். என்னுடைய தங்கை கனிமொழி இதில் கொண்டு வந்து சிக்க வச்சு அவரையும் சிறையில் கொண்டு போய் கைது செய்து அடைத்து வைத்திருந்தார்கள். நினைச்சு பாருங்க, அந்த நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் எத்தகைய துன்பத்திற்கு ஆளானார். அருகிலிருந்து நான் அண்ணன் துரைமுருகன் போன்றவர்கள், பொன்முடி போன்றவர்கள் எல்லாம் அருகிலிருந்து பார்த்தவர்கள். அவர் வேதனைப்பட்டவர். ஆனால் அவங்களால வீசப்பட்ட அனைத்து அஸ்திரங்களையும் தூள் தூளாக்கியவர் தான் இங்கே காலையிலே வந்து இதை துவக்கி வைத்து பேசிய ராஜா அவர்கள். அந்த காலகட்டத்தில் சட்டத்துறையின் தலைவராக இருந்த நம்முடைய மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் உழைப்பு என்பது சாதாரண பணி அல்ல, மகத்தான பணி. அதை இன்றைக்கும் பாராட்டி கொண்டிருக்கலாம். 7 ஆண்டுகளாக நான் நீதிமன்றத்தில் வந்து உட்கார்ந்திருக்கிறேன். எந்த ஆதாரத்தையும் கொண்டு தரவில்லை என்று சொன்னது யார்? நீதிபதி. ஆக 2G நோஜி ஆக்கினவங்க தான் நம்முடைய சட்டத்துறை. இப்படி பல உதாரணங்கள் உண்டு. இன்னும் சில செய்திகளை சுருக்கமாக தலைப்பு செய்திகளாக நான் சொல்ல விரும்புவது, 13,000 மக்கள் நல பணியாளர்களது பறிக்கப்பட்ட பணியை பெற்றுத்தந்தது நம்முடைய சட்டத்துறை. அண்ணா 100 ஆண்டு விழா நூலகத்தை செயல்பட வச்சது நம்முடைய சட்டத்துறை. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் நியமிக்கப்பட்ட உறுப்பினருடைய தகுதி பற்றி கேள்வி எழுப்பி அதில் வெற்றி பெற்றது சட்டத்துறை. ஜெயலலிதாவுக்கு தண்டனை தரப்பட்டப்போ பள்ளிகளை மூட சொன்ன உத்தரவுக்கு தடை வாங்கினது நம்முடைய சட்டத்துறை. நீதிபதி குங்காவை விமர்சித்த வேலூர் மேயர் மன்னிப்பு கேட்க காரணமானது இந்த சட்டத்துறை தான். காவல்துறை அதிகாரி விஷ்ணுபிரியா தற்கொலைக்கு சிபிஐ விசாரணை கேட்டு உச்சநீதிமன்றம் போனது இந்த சட்டத்துறை தான். சமச்சீர் கல்வி சட்டத்தை சட்டபூர்வமாக நிலைநாட்டதும் நம்முடைய சட்டத்துறை தான். அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் காவல்துறை அதிகாரி மீது குட்கா வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைச்சதுக்கு காரணம் நம்முடைய சட்டத்துறை தான். உள்ளாட்சி தேர்தலை நடத்தி ஆகணும்னு சொல்லி வழக்கு நடத்தி அதை நடத்த வச்சதும் நம்முடைய சட்டத்துறை தான், மறந்துடக்கூடாது. தபால் தந்தி துறையில் தமிழில் தேர்வு எழுத தடை போட்டதை உடைச்சது நம்முடைய சட்டத்துறை தான். தலைவர் கலைஞர் சிலையை நிறுவ ஈரோட்டில் தடை விதிக்கப்பட்டப்போ அந்த தடையை நீக்கினது நம்முடைய சட்டத்துறை தான்.
கொரோனா காலத்தில் ஒன்றிணைவோம் வா என்ற திட்டத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, வாழ்வாதாரத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மளிகைப் பொருட்களை, உணவுகளை, மருந்து மாத்திரைகளை வழங்குவதை தடை செய்யப்பட்டப்போ அதை உடைச்சு தகர்த்தெறிந்து தடை பெற்றது நம்முடைய சட்டத்துறை தான். குரூப் ஒன் தேர்வுகளில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை கண்டறிந்து வழக்கு போட்டது நம்முடைய சட்டத்துறை தான். கொரோனா காலத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழர்கள், இந்தியர்கள் தமிழகத்தில் வர முடியாத, இந்தியாவிற்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தப்போ அதுக்கும் நீதிமன்றத்தை நாடி 286 விமானங்கள் அப்போது இயக்கப்பட்டு ஒரு சாதனை படைத்த ஒரு செயல்தான் நம்முடைய சட்டத்துறை செஞ்சிருக்கு. மருத்துவக் கல்லூரிகளில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 50 விழுக்காடு, இடஒதுக்கீடுக்காக வழக்கு போட்டு அதில் வெற்றி பெற்றதும் நம்முடைய சட்டத்துறை தான். அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% விழுக்காடு உரிமை கிடைக்க போராடினது நம்முடைய சட்டத்துறை. அப்படி இடஒதுக்கீடு கொடுத்த பிறகும் பணம் கட்ட முடியாத தவிச்ச மாணவர் உரிமையை நிலைநாட்டினதும் நம்முடைய சட்டத்துறை தான். இப்போ மூன்று வேளாண்மை சட்டம் புதுசாக போட்டிருக்காங்களே மத்திய அரசு, அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம், அதுவும் நம்ம சட்டத்துறை தான். இப்போ அரசு பணத்தை ஏதோ தான் கட்சி பணங்கிற மாதிரி பொங்கல் பெயரை வச்சு அங்காக விநியோகித்துட்டு இருக்காங்களே, ஆக இதில் அரசியல் வரக்கூடாது, பேனர் வைக்கக்கூடாது, கொடி கட்டக்கூடாது, சிவில் சப்ளை ஊழியர்களை வச்சு தான் அதை கொடுக்கணும்னு நீதிமன்றத்தில் வாதாடி அதிலையும் வெற்றி கண்டது நம்முடைய சட்டத்துறை தான். ஏன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மீதே நெடுஞ்சாலை துறையில் 6,000 கோடி ரூபாய் வரையில் ஊழல் நடைபெற்றிருக்கிறது, சம்பந்தியினுடைய சம்பந்திக்கு உறவினர்களுக்கு டெண்டர்கள் விடப்பட்டிருக்கிறது என்ற ஆதாரங்களை எடுத்து வைத்து நம்முடைய பாரதி அவர்கள் வழக்கு போட்டார. உயர்நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வந்துச்சு? சிபிஐ விசாரிக்கணும், தீர்ப்பு வரலையா? அந்த தீர்ப்பையும் பெற்றது நம்முடைய சட்டத்துறை தான். முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் சிலர் மீது இன்னைக்கு ஆளுநர்கிட்ட போய் ஊழல் பட்டியலை கொடுத்துருக்கிறோமே, சண்முக சுந்தரம் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், அந்த ஊழல் பட்டியல்களெல்லாம் இன்றைக்கு ஆதாரங்களோடு தைரியமாக நாங்கள் கொண்டு போய் அவர்களிடத்தில் கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் நீங்கள் தான், நீங்கள் திரட்டிய அந்த ஆதாரங்கள் தான். அடுத்த பட்டியலும் கொடுக்க போகிறோம், வந்துகிட்டு இருக்கு, இன்னும் பெரிய பெரிய பட்டியலாம் வந்துகிட்டு இருக்கு, பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. ஏதோ பட்டியலை கொடுத்துட்டு தேர்தலுக்காக ஷோ அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. தேர்தல் முடிய போகிறது, முடிந்ததற்கு பிறகு நாம் தான் ஆட்சிக்கு வந்து அமரப்போகிறோம். ஆளுநர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் என்று நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாமே அந்த நடவடிக்கை எடுப்போம், நடவடிக்கை எடுத்து அதற்கு உரியவர்களை உரிய தண்டனையை கொடுப்போம், அதற்கு அத்தனை பேரும் சிறையில் கொண்டு போய் அடைப்போம், அது நாட்டு மக்களத்தில் கொண்டு போய் எடுத்துச் சொல்வோம் என்பதை நான் இந்த கூட்டத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு என்று அறிஞர் அண்ணா அவர்கள் அடிக்கடி குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் சாதாரண விளக்குகள் அல்ல, ஒளி வீசக்கூடிய உதய சூரியங்கிற விளக்காக நீங்கள் விளங்கி கொண்டிருக்கிறீர்கள். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது, 4 மாதம்தான், 4 மாதத்தில் நாம் ஆட்சிக்கு வரப்போகிறோம், அதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. பொறுப்பில் இருக்கக்கூடிய, மேடையில் இருக்கக்கூடிய எங்களையெல்லாம் விட, எங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய நம்பிக்கை விட இப்போ உங்களுக்கு தான் அதிகமான நம்பிக்கை இருக்கு, அதுவும் எனக்கு தெரியும். கிராமசபை கூட்டத்துக்கு போகிறவன் கிராமம் கிராமமாக, வார்டு வார்டாக, ஊராட்சி ஊராட்சியாக, பேரூர் பேரூராக, நகர நகரமாக சென்று கொண்டிருக்கிறோமே, நம்முடைய கழகத்தோடர்கள் வந்து சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் என்ன? மக்கள் தயாராகிட்டாங்க என்ற நிலை தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் மத்திய மாநில அரசுகளோட அதிகார பலம் அவங்களுக்கு இருக்கு, அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க, அது ஒன்றும் ரகசியம் இல்லை, அதை தலைமை கழகம் எதிர்கொள்ளும். அந்த நேரத்தில் சட்டத்துறையினுடைய பணி மிக மிக முக்கியமானதுங்கிறத நான் சொல்ல தேவையில்லை.
எப்படி 2016 ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல்ல அண்ணா அறிவாலயத்தில் ஒரு வார் ரூம் சட்டத்துறை உருவாக்கி தலைமை கழகத்திலிருந்து அந்த பணியை எப்படியெல்லாம் கண்காணிச்சாங்கிறது அவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அதேபோல கழகத்தோட அத்தனை பேருக்கும் தெரியும். அது மாநிலம் முழுவதும் ஏற்படக்கூடிய எல்லா சட்ட சிக்கல்களையும், ஆனால் அதே நேரத்தில் ஒரே இடத்திலிருந்து அறிவாலயத்திலிருந்து ஒரே இடத்திலிருந்து தீர்த்து வச்சாங்க. அதே போல 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலையும் வார் ரூம் அமைச்சு அங்கே தலைமை கழகத்தால் உருவாக்கப்பட்ட அந்த வார் ரூம்ல உட்கார்ந்து பணியாற்றியதும் அது உங்களுக்கு தெரியும். அதுவரை தலைமை கழகத்தில் மட்டும் உருவாக்கப்பட்ட வார் ரூம், இப்ப அனைத்து மாவட்டங்களையும் இந்த வார் ரூம் உருவாக்கப்பட வேண்டும். அதுதான் இப்போ நம்முடைய சட்டத்துறையில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோடிகள் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஏன்னா இப்ப பிரச்சனை அதிகமாயிடுச்சு. மத்திய மாநில அரசினுடைய அடாவடித்தனங்களை எல்லாம், அந்த அராஜகங்களை எல்லாம், அதிகார அந்த ஆணவத்தை எல்லாம் நாம் சந்திச்சாகணும். ஆக மாவட்ட மாவட்டமாக அந்த வார் ரூம்கள் அமைக்கப்பட்டு அந்த பணியை நாம் நிறைவேற்ற, வேலை உங்களுக்கு தான் அதிகம், மறந்துடக்கூடாது. நாட்டில் எல்லாத்தையும் விட உயர்ந்தது சட்டம்தான். சில நாட்களுக்கு முன்னால் அமெரிக்காவில் நடந்த சம்பவத்தை அனைவரும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு சட்டத்தினுடைய நிலைமை இதுதான். மக்கள் வாக்களிக்கிற தேர்தலுக்கு மரியாதை இல்லை, சட்டமேற்றுகிற நாடாளுமன்றத்துக்கு மரியாதை இல்லை, சட்டத்திற்கே மரியாதை இல்லை. இத்தகைய சூழலில் சட்டம் படித்தவங்களுடைய கடமையும் பொறுப்பும் அதிகம் என்பதை மறந்துடக்கூடாது. நீதியை நிலைநாட்ட நீங்கள் போராடி ஆகணும், நேர்மையை நிலைநாட்ட நீங்கள் வாதாடி ஆகணும், கழகம் நிலை பெற நீங்கள் உழைச்சாகணும், தமிழகம் செழிக்க நீங்கள் உங்கள் உழைப்பை தந்தாகணும். நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் நீதி இலக்கியங்கள் தான், பொழுதுபோக்கு இலக்கியங்கள் அல்ல. சிறப்பதிகாரத்தில் வடக்குறை கதையே இருக்கு, பெரிய புராணத்தில் நீதிமன்ற நடைமுறைகள் இருக்கு, திருவிளையாட புராணத்தில் வரக்கூடிய நக்கீரன் வாதங்களும் நமது நீதிமுறையை சொல்லுது. அதில் மிக மிக முக்கியமானது திருக்குறள். உலகத்துக்கு நீதி சொன்ன உத்தம தமிழன்தான் திருவள்ளுவர். நீதிமுறை கெடாதவர் ஆட்சி செய்யக்கூடிய அரசாணை அந்த நீதிமுறையை காப்பாற்றும், முறைகட்டு ஆட்சி செஞ்சால் அந்த முறையை அரசாணை வீழ்த்திடும். குற்றம் புரிஞ்சவங்க தண்டனையை பெற்றே ஆகணும். இப்படி நீதியை நிலைநாட்டுகிற வகையில் திருவள்ளுவர் அளித்த தீர்ப்புகளை சொல்லிக்கிட்டே போகலாம். நீதி முறைகட்ட இந்த ஆட்சியை, அந்த நீதியை வீழ்த்திடுங்கிறத 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவரே தன்னுடைய தீர்ப்பாக சொல்லியிருக்கிறார். எனவே அநீதியான இந்த அதிமுக ஆட்சி விரைவில் விழும். நீதியை நிலைநாட்ட திமுக கழக சட்டத்துறை சகோதரர்களே தங்களது பங்களிப்பை தொய்வில்லாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு விரும்பி வேண்டி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.